தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய அமைப்பு பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் மீண்டும் வருகிற 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய அமைப்புகளின் தலைவர்களுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு 32 விவசாயிகள் அமைப்புகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் மீண்டும் வருகிற 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதால் போராட்டத்தை கைவிடுமாறு தாம் விவசாய சங்க பிரதிநிதிகளை கேட்டுக் கொண்டதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். முன்னதாக விவசாயிகளின் போராட்டம் குறித்து புதுதில்லியில் இன்று காலை மத்திய அமைச்சர்கள் பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா இல்லத்தில் சந்தித்து பேசினார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளையும் சட்ட பாதுகாப்பையும் அளித்துள்ள போதிலும் அவர்களில் விரும்பியவர்களுக்கு பழைய முறையே தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நேற்று மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காகவே வேளாண் சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்றார். அரசு விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை வழங்க விரும்புவதுடன் மண்டி கொள்முதல் முறையை வலுப்படுத்தவும் விரும்புகிறது என்றார். வேளாண் சீர்திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.